வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற காலை யாரோட காலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட படப்படப்பான ஆட்டத்தினால பெரியளவு ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த காலை. அது மட்டும் இல்லாமல் இந்த காலை வாங்கின பரிசில் மட்டும் ஒரு ஜல்லிக்கட்டே நடத்தி 150 காலைக்கு சரளமாக பரிசு வழங்கியிருக்காங்க. அப்படி யாரோட காலைப்பா அப்படின்னு கேட்கும்போது, செவலூர் மணிகவுண்டர் ஐயாவோட மருது காலை. காலையோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம்மா. காலையோட பிறப்பிடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மேலூர் கருங்காலங்குடிங்கிற ஒரு கிராமத்தில் கிடையில் வளர்ந்த காலை. அங்கெடுத்து சொக்காம்பட்டியில் வந்து ஒரு நபர் ரெண்டு பல தரத்தில் இந்த காலையை வாங்கிட்டு வந்து முதல் முதல்ல மஞ்சவரத்தில் தாங்க அவுக்குறாங்க. வாடியிலே அவுக்காத காலையை நம்ம செவலூர் மணிகவுண்டர் ஐயா வந்து பிப்ரவரி 2017 வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து முதல் கிரமம் எங்கே அவுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிங்கப்பட்டியில் தாங்க அவுக்குறாங்க. மாடு ரன்னிங்கில் போகுது. அதை எடுத்து ஐயா மஞ்சமடிங்கிற ஒரு ஊரில் இந்த காலையை அவுக்குறாங்க. தரமான ஆட்டம், பட்டையை கலப்பிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை எடுத்து திரும்ப மாடு 5-6 களங்களில் வந்து ரன்னிங்லேயே போகுது. ஐயா மனசு விடாமல் 2017 குளவாய்பட்டிங்கிற ஒரு ஊரில் மாட்டுக்கு பரிசு சாட்டி அவுக்குறாங்க. அன்னைக்கு மாட்டோட விளையாட்டை பார்த்து பார்வையாளரோட கரகோஷங்களும் விசில் சத்தமும் காதை கிழிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்தளவு தரமான ஆட்டம் கட்ட கட்ட கலட்டி விட்டு ஆடுறாரு. அதை எடுத்து ரொம்பவே சோகமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2019 கரடிப்பட்டியில் மாடை அவுக்குறாங்க. மாட்டுக்கு கொம்பில் அடி விழுகுது. கொம்பில் அடி விழுந்தாலும் மனசு விடாமல் மாட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்து திரும்ப 2020 மாடை அவுக்குறாங்க. முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே சிறப்பாக விளையாட ஆரம்பிக்குது. தரமான ஆட்டத்தை கொடுக்குது. இந்த காலை வாங்கிய பரிசுகள் மற்றும் சிறப்பம்சங்களை பார்த்தலாமா நண்பா? 2017 கேப்புதுப்பட்டியில் சிறந்த காலை மற்றும் பைக்கு பரிசாக வென்றிருக்கு. அதை எடுத்து 2018 பொத்தமேடுப்பட்டி, கலிங்கப்பட்டி, பெரியநகரப்பட்டியிலையும் சிறந்த காலை அறிவிச்சு. அப்புறம் விராலிமலையில் சிறந்த காலை மற்றும் ஃப்ரிட்ஜ் பரிசாக வாங்கியிருக்கு. இந்த காலை வாங்கிய பரிசுகள் 50 சைக்கிள், 15 பீரோல், இது மாதிரி எக்கச்சக்கமான பிரைஸுகளை வாங்கி கூச்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ரொம்ப சிறப்பான காலை அப்படின்னு தான் சொல்லிட்டு வரணும். இந்த காலை விளையாடிய களங்கள்னு பார்த்துட்டோம்னா, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, மதுரை, ஈரோடு, நாமக்கல், எக்கச்சக்க 200 வாடிவாசலுக்கு மேற்பட்ட களங்களை பார்த்த காலை. ரொம்பவே சிறப்பான காலை அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்றளவில் அதிக விலை கேட்டு கொடுக்காத ஒரு காலைனா நம்மளோட மருது காலையும் ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்மளோட ஐயா கூட இந்த மருது காலை இன்னும் மெம்மேலும் பெரிய அளவில் பேரையும் புகழையும் நம்ம ஐயாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துவோம் நண்பா.